சிவகார்த்திகை நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் மாவீரன். மாவீரன் படத்தோட அஃபீஷியல் அப்டேட்ஸ் இன்றைக்கி ஒன்று வெளியாகிறதா இருக்குது. படக்குழுவினர் முன்னறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த படத்துலேருந்து இன்றைக்கி கிளிம்சம் ட்ரீசரோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். இல்லைனா கிளிம்சம் கூட இன்றைக்கி வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி சிவகார்த்திகனோட மாவீரன் படத்தோட அஃபீஷியல் அப்டேட்ஸ் என்ன வெளியாகுதுன்னு. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ் எத்தனை மணிக்கு வெளியாகிறதா இருக்குது. நடிகர் சந்தானமோட தில்லுக்கு திட்டு பார்ட் 3 டிடி ரிட்டர்ன்ஸ். இந்த படத்துலேருந்து அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃப்ரெஞ்ச் குத்துன்ற சாங்ஸ் மார்னிங் 11 மணிக்கு வெளியாகிறதா இருக்குது. அருள்நிதி நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் கழுவேத்தி மூர்க்கன். இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் இன்றைக்கு மார்னிங் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் மற்றும் தமிழ் சினிமா பிரபலங்கள் ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. இன்றைக்கி மார்னிங் 11:50 இந்த படத்தோட ட்ரீசர் வெளியாகுது. ஐஸ்வர்யா ராஜேஷ் செல்வராகவன் நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் ஃபர்ஹானா. இந்த படத்தோட ட்ரீசர் இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. 3 லாங்குவேஜில் இந்த படம் தியேட்டரில் வெளியாகிறதா இருக்குது. டைரக்டர் வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் கஸ்டடி. மே 12 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட அஃபீஷியல் செகண்ட் சிங்கிள் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் இளையராஜா மற்றும் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் இந்த படத்தோட அடுத்த சிங்கிள் இன்றைக்கி வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. பட் ஆனால் டைமிங் அப்டேட்ஸை கொடுக்கல. இன்றைக்கி எத்தனை மணிக்கு வெளியாகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மொத்தமாக 5 அஃபீஷியல் அப்டேட்ஸ் வெளியாகுது. சிவகார்த்திகனோட மாவீரன் படத்தோட அப்டேட்ஸ், சந்தானம் நடிப்பில் தில்லுக்கு துட்டு பார்ட் 3 படத்தோட அப்டேட்ஸ், அருள்நிதியோட கழுவேத்தி முருகனோட ட்ரீசர், ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் ஃபர்ஹானா படத்தோட ட்ரீசரும், கஸ்டடி படத்தோட செகண்ட் சிங்கிளும் இன்றைக்கி வெளியாகிறதா இருக்குது. நடிகர் விஜய் ஆண்டனி நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருந்த படம் தமிழரசன். இந்த படம் இந்த வாரம் நேத்தியே தியேட்டரில் ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் ஆனால் ப்ரொடியூசர் சைட்லேருந்து கேடிஎம் இஷ்யூ இருந்ததுனால இந்த படம் வெள்ளிக்கிழமை நேற்று ரிலீஸ் ஆகலை. இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. அஃபீஷியலாக ப்ரொடியூசர் சைட்லேருந்து கேடிஎம் வழங்கியிருக்காங்க. கேடிஎம்ன்றது ப்ரொடியூசர் சைட்லேருந்து தியேட்டரிக்கல் ஓனருக்கு கிடைக்கிற ஓடிபி மாதிரி. இந்த ஓடிபி இருந்தால் மட்டும்தான் தியேட்டரில் படம் ஸ்க்ரீனிங் பண்ண முடியும். இப்போ அஃபீஷியலாக படக்குழுவினர் கேடிஎம் கிளியர்னு அஃபீஷியலாகவே அறிவிச்சிருக்காங்க. இன்னிலிருந்து இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது.